மேட்ரஸ் வழங்கும் ஃப்ரீடம் ஆஃபர் கெட் 40% ஆஃபர் ஆன் ஆல் கிராஸ்பெரி மேட்ரஸ் ப்ராடக்ட்ஸ் 10 ரூபாயில் அல்டிமேட் பவர் லிக்விட் டிட்டர்ஜென்ட் பல பல சலவைக்கு அல்டிமேட் பவர் லிக்விட் டிட்டர்ஜென்ட் எதுக்காகவுமே பயப்படக்கூடாது பயந்தா இந்த உலகம் ஒன்னு ஏறி மேய்ச்சி எட்டி வச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும் ஓரளவு செலம நல்லா வளர்ந்து வர்றதுதான் இதுக்கு வந்து இதோ நினைக்கிறேன் நான் இன்னும் அவர் மேலே மேலே நல்லா வருவார் எல்லா பிரச்சனையும் அவர் தீர்ப்பார் சிலம்பரசன் வாயால் சொன்னான் அவரே சிலம்பரசனே வந்து நடிகர் சங்கத்துக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி மைக்கேல் ராயப்பனை நான் பார்க்கவும் இல்லை நான் அவர்கிட்ட பேசவும் இல்லை அவருக்கு நான் இன்னொரு படம் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லவும் இல்லை உலகத்தில் யாரும் ஃப்ரீயாக எதையும் செய்ய மாட்டாங்க ஷூட்டிங்கு ரெண்டாவது ஷெட்யூல் போவாங்க அது தடுத்து நிறுத்தினா நம்ம அன்றைக்கி பார்த்துக்கோம் ஒவ்வொரு தடவையும் சிலம்பரசன் பிரச்சனையில் பஞ்சாயத்து தீர்க்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் எங்களை கூப்பிட்டு இந்த கட்ட பஞ்சாயத்தை தொடர்ந்து இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் எந்த ஆதாரமும் இல்லாமல் எங்களை வந்து ஒரு லெட்டர் மூலியமாக கூப்பிட்றது கிடையாது ஒரு கடிதம் இருந்தால் அது ஒரு ஆதாரம் ஆகிடும்னு சொல்லி எந்த கடிதமும் கொடுக்காமல் எங்களை ஒவ்வொரு தடவையும் வர வச்சுருக்காங்க நான் அப்போல்லாம் எந்த பிரச்சனையும் நான் கூப்பிடவும் இல்லை சரி இது பிரச்சனை சுமூகமாக தீரணுன்றதுக்காக நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம் ஆனால் இந்த தடவை திரும்பவும் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் எங்களை திரும்பி கூப்பிட்டுருக்காங்க ஏன்னா சிலம்போடைய அந்த படத்துடைய ரெண்டாவது ஷெட்யூல் இப்போ வந்து நடக்க போகுது அந்த வெந்து தணிந்தது காடு அந்த படத்துடைய ரெண்டாவது ஷெட்யூலையும் நிறுத்துறதுக்கான முயற்சியில் தான் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் எங்களுக்கு வந்து 4 பிரச்சனையை சொல்லியிருக்காங்க அந்த 4 பிரச்சனையும் நாங்கள் இதை பதிலாக கொடுத்துருக்குறோம் முதல் பிரச்சனை தயாரிப்பாளர் சிவசங்கருக்கும் நடிகர் சிலம்பரசனுக்கும் இடையிலான பிரச்சனையில் தயாரிப்பாளர் சிவசங்கர் பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து கொண்டேன் என்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு கடிதம் கொடுத்து பிரச்சனையை முடித்து விட்டார் ஒரு பிரச்சனை தீர்ந்துருச்சு ரெண்டாவது பிரச்சனை திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் லிங்குசாமி அவர்களுக்கும் நடிகர் சிலம்பரசனுக்கும் இடையில் ஒப்பந்தம் உள்ளது அதன்படி சிலம்பரசனின் கால்ஷீட்டுகள் பல மாதங்களுக்கு வீணடிக்கப்பட்டுள்ளது ஒப்பந்தப்படி அட்வான்ஸ் தொகையை திருப்பி தர வேண்டியது இல்லை மேலும் அதற்கு வட்டியும் இல்லை என்று ஷரத்து உள்ளது இருந்தாலும் மனிதாபிமானம் அடிப்படையில் வட்டி இல்லாத அட்வான்ஸ் தொகையை திருப்பி தர ஒப்புக்கொண்டுள்ளோம் மூன்றாவது சிம்பு சினியாஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு டி ராஜேந்தர் அவர்களுக்கும் பிடி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் உரிமையாளர் பிடி செல்வகுமார் என்பவருக்கும் இது நம்மாள் படத்தின் தொலைக்காட்சி உரிமம் சம்பந்தமாக ஒரு ஒப்பந்தம் உள்ளது அதில் பிடி செல்வகுமார் என்பவர் எந்த ஒரு மூன்றாவது நபருக்கும் இந்த உரிமையை மாற்றித்தரக்கூடாது என்று ஷரத்து உள்ளது எனவே இதில் இருவருக்கும் ஏதாவது பிரச்சனை என்றால் அவர்கள்தான் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும் என்று ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கும் என்னுடைய மகன் நடிகர் சிலம்பரசனுக்கும் இந்த பிரச்சனைக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை என்று தெளிவுபடுத்த விரும்புகிறோம் நாலாவது பிரச்சனை பிடி செல்லக்குமார் என்ன சொல்லிட்டாரு எனக்கும் சிம்பு சினியார்ஸ்க்கும் உள்ள பிரச்சனை நாங்கள் அதை சுமூகமாக பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு நேரில் வந்து பேசி அவங்க ரெண்டு பேரும் சுமூகமாக அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிட்டாங்க அதனால் மூணாவது பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு நாலாவது பிரச்சனை தயாரிப்பாளர் திரு மைக்கேல் ராயப்பன் பிரச்சனையில் கடந்த காலத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராகவும் அதே நேரத்தில் நடிகர் சங்கத்தின் செயலாளராகவும் இருந்த நடிகர் விஷால் அவர்கள் நடிகர் சிலம்பரசனை பழிவாங்கும் நோக்கத்தில் கட்டப்பஞ்சாயத்து செய்து கங்காரு கோர்ட் நடத்தி நடிகர் சிலம்பரசனின் படங்கள் வெளியாவதிலும் புதிய படங்களில் நடிப்பதில் பிரச்சனை செய்து வருகிறார் என்று அவர் மீது நடிகர் சங்கத்தின் மீதும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் மீதும் மைக்கேல் ராயப்பன் மீதும் நடிகர் சிலம்பரசன் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துள்ளார் வழக்கு எண் CS 17/2019 இந்த வழக்கு நிலுவையில் உள்ளது அதற்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார்கள் அதன்படி மைக்கேல் ராயப்பன் அவர்கள் பிரச்சனையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எந்த ஒரு கட்ட பஞ்சாயத்தும் செய்யவில்லை கங்காரு கோர்ட் நடத்தவில்லை என்று கூறியுள்ளார்கள் எனவே மைக்கேல் ராயப்பன் பிரச்சனையை கோர்ட்டில் தான் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று பதில் மனுவில் குறிப்பிட்டுள்ளார்கள் இப்படி இருக்க கோர்ட்டில் தாக்கல் செய்த மனுவிற்கு முரண்பட்டு தாங்கள் எந்த ஒரு பஞ்சாயத்தும் செய்ய இயலாது என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறோம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கோர்ட்டில் மைக்கேல் ராயப்பன் மேட்டர் இருந்தாலும் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் மைக்கேல் ராயப்பன் பிரச்சனைக்கு நீங்கள் இங்கே தீர்வு சொல்லணும் நான் சொல்லிவிட்டு அது கோர்ட்டில் இருக்குது நீங்கள் பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்கீங்க அஃபிடேவிட் தாக்கல் பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் இந்த பிரச்சனையை வந்து எனக்கு கூப்பிட முடியும் ரெண்டு பேரில் ஒருத்தர் கோர்ட்டுக்கு போயிட்டாரு அப்போ இன்னொருத்தர் கோர்ட்டுக்கு போகிறது தானே முறை அதை விட்டுட்டு இவங்க சங்கத்தில் வந்து எங்களை பஞ்சாயத்து பண்ணி அவருக்கு வந்து பண பட்டுவாடை பண்ணணும்னு எங்களை மிரட்டுறாங்க கண்டிப்பான முறையில் அவரும் வந்து மைக்கேல் ராயப்பனும்
நீதியை நாடுறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவரும் கோர்ட்டில் இதை சந்திக்கலாம். அவருக்கு உண்மையில வர வேண்டியிருந்தா அவர் கோர்ட்டுக்கு போகலாம். அது முற்றிலும் வந்து தவறானது. ஏன்னா சிதம்பரசன் வந்து ஏ டு செட் அந்த படம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா முதல் ஷாட்ல இருந்து கடைசி ஷாட் வரைக்கும் சிதம்பரசன் இருப்பார் ட்ரிபிள் ஏல. அப்போ அவ்வளவும் அவர் தான் நடிச்சு கொடுத்துருக்காரு. வேற டூப்பு போட்டு ஒன்றும் நடிக்கல. அவர் 13,500 அடி படம்னா அந்த படம் முழுதும் அவர் நடிச்சு கொடுத்துருக்கிறார். சிலம்பரசன் வாயால் சொன்னான். அவரே சிலம்பரசனே வந்து நடிகர் சங்கத்துக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி மைக்கேல் ராயப்பனை நான் பார்க்கவும் இல்லை, நான் அவர்கிட்ட பேசவும் இல்லை, அவருக்கு நான் இன்னொரு படம் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லவும் இல்லை. உலகத்தில் யாரும் ஃப்ரீயாக எதையும் செய்ய மாட்டாங்க. தொடர்ந்து சிலம்பரசனுக்கான பிரச்சனை வந்துட்டே இருக்கு. யாருக்கிட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்றீங்க? ஒருவேளை சிலம்பு நல்லா வளர்ந்து வர்றது தான் இதுக்கு வந்து இதோ நினைக்கிறேன் நான். இன்னும் அவர் மேலே மேலே நல்லா வருவார், எல்லா பிரச்சனையும் அவர் தீர்ப்பார். அது அவங்க தான் பெப்சியோட 1-to-1 இல்லைன்ட்டாங்களே. பெப்சியோட அக்ரிமெண்ட்டை நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இதில் சிலம்பரசனுக்கும் பெப்சிக்கும் உண்டான அந்த பிரச்சனையில் சிலம்பரசன் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஷூட்டிங்கு 2nd ஷெட்யூல் போவாங்க, அதை தடுத்து நிறுத்தினா நம்ம அன்றைக்கி பார்த்துட்டோம். அப்படி எந்த படத்தையுமே யாருடைய படத்தையுமே தடுத்து நிறுத்தக்கூடாது. தொழிலில் வந்து சுதந்திரம் வேணும் மக்களுக்கு. அது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, செட்டு போட்டுருக்காங்க. அது நிறைய பிரம்மாண்டமான செட்டு போட்டுட்ருக்காங்க வெந்து தனிந்தது காடு படத்துக்கு. படம் வந்து 1st ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்திருக்காங்க, 2nd ஷெட்யூலும் நடக்க போகுது. அதை நடக்க விடாமல் தடுத்தாங்கன்னா அன்னைக்கு வந்து மறுபடியும் ப்ரெஸ் மீட்டிங் வச்சு அது என்னன்னு பேசுவோம். என் பேர் கின்னஸ் பாபு கணேஷுங்க. நான் 30 வருஷமாக தமிழ் சினிமாவில் இருக்கேன். என்னுடைய பாட்டு நீ கட்டும் சேலம் மடிப்பில் சாங் வந்து உலகம் ஃபுல்லாக பாப்புலர், எல்லாருக்கும் தெரியும். நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் 30 வருஷமாக இருக்கேன். இந்த முறை டிஆர் அணி இல்லை வந்து நான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பருக்கு நின்று மெம்பர்ஸ் ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சாங்க. நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி வந்து விஷயங்களை வந்து செய்வோம்னு சொன்னோமோ அது ஒன்று கூட. இப்போ இருக்கிற தலைமை திரு ராமநாராயணன் அவர்களுடைய மகன் திரு முரளி ராமசாமி அவர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் வந்து எடுத்து சொன்னோம்னா செய்ய மாட்டேன். ஏன்னா விஷால் 7 கோடி ரூபாய் நம்ம சங்கத்தினுடைய பணத்தை மிஸ்ஹேண்டில் பண்ணிட்டார். ஸோ அந்த மிஸ்ஹேண்டில் பண்ணி அவர் இளையராஜா சார் ப்ரோக்ராம் பண்ணி 10 கோடி ரூபாய் லாபம் வரணும்னு அந்த அமௌண்ட்டு இன்னும் ட்ரஸ்ட்டுக்கு வரலைங்க. அந்த பணம் என்னத்துக்கு யூஸ் ஆகும்னா எல்லாருக்கும் மெடிக்ளைமு, ஏழை ப்ரொடியூசர்களுக்கு வந்து அந்த எஜுகேஷனலுக்காக, ஒருத்தர் இறந்துட்டார்னா அந்த இறப்புக்கு கல்யாணத்துக்கு, இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்த பணத்தை சர்வசாதாரணமாக வந்து எடுத்து காலி பண்ணிட்டு போயிட்டார். நாங்கள் ஜெயிச்சு வந்ததுமே இதை தான் முதல் வேலையாக செய்வோம் அப்படின்னோம். இந்த மாதிரி விஷயங்களை கேள்வி கேட்டா இப்போது வழக்கில் இருக்குது. சிம்புவோட மேட்ரு எடுத்துட்டிங்கன்னா ஆஸ் பர் அண்ணன் டிஆர் அண்ணன் அவர்கள் சொல்கிற பிரகாரமும் உஷா அவர்கள் சொல்ற அந்த பேப்பர்ஸ்லாம் நான் பார்த்தேன். வழக்கு நிலுவையில் இருக்கிற ஒரு விஷயத்தை கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா இங்கே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசக்கூடாது. ஏன்னா வழக்கு இல்லைன்னு வச்சுங்க, கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு எல்லாரும் ஒத்துமையாக இருந்து செயல்பட்டு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். பட் இன்றைக்கி அது ஹைகோர்ட்டில் நிலுவையில் உள்ள ஒரு வழக்குக்கு தான் இப்போது டிஆர் உஷா மேடம் அவர்களை வந்து மேலே கூப்பிட்ருக்காங்க. இதில் வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இதுக்காக வந்து என்னை எதுக்காக நீக்கியிருக்காங்க, ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தாங்க. எஸ்பிபி பாலசுப்ரமணியம் என்னுடைய காட் பிரதர், நான் சினிமாவில் வர்றதுக்கு புரட்சி தலைவர் எனக்கு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சீட்டு வாங்கி கொடுத்தாங்க. எஸ்பிபி சார் தான் வந்து என்னை வளர்த்து விட்டாங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு இரங்கல் கூட்டம் நடத்த போகிறேன், என் சொந்த செலவில் என் சொந்த இடத்துல அவருக்கு ஒரு செலவு வைக்க போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நம்ம கொரோனா காலகட்டத்தில் பண்ணவும் இல்லை. அந்த ஒரு விஷயத்தை நான் வாட்ஸ்அப்பில் போட்டதுக்காக குழந்தைத்தனமாக இருக்கும், பட் உண்மை இதுதான். அந்த கடிதம் நான் எல்லா ப்ரெஸுக்கும் அனுப்புகிறேன். எஸ்பிபிக்கு நான் செலவு வைக்கிறேன்னு சொன்னதுக்காக என்னை 3 மாதம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஒரிஜினல் காரணம் அது இல்லை. நம்ம இந்த 7 கோடி ரூபாய் இதை கேட்குறோம், எல்லா தவறுகளையும் தட்டி கேட்குறோம். நம்ம சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் நல்லா இருந்தால் மட்டுமே தமிழ் சினிமா நல்லாயிருக்கும். அதுவும் இந்த கொரோனா காலகட்டத்தில் படம் எடுத்துகிட்டு எல்லாரும் வச்சுக்கிட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்கும். காட்டுப்புறான்ற ஒரு திரைப்படம் 2 வருஷம் ஆச்சுங்க,
இரண்டு ஆண்டுகளாக நம்மளால் ரிலீஸ் பண்ண முடியாது. நம்ம சங்கம் கரெக்டாக இருந்தால் தான் இதெல்லாம் கரெக்டாக நடக்கும். இவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் தவறுதலாக இருக்குது. விஷாலுக்கு இந்த பணத்தை கேட்கறதுக்கு ஏன் முடியலன்னா, ஒருத்தர் கதிரேசன் பவர் அவரை வச்சு பணம் எடுக்கிறாருங்க, இன்னொருத்தர் வந்து அவருடைய டேட்டுக்காக கேட்டுட்ருக்காரு, பொருளாளர் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் அதிக வட்டிக்கு பணம் வந்து வட்டிக்கு விடுறாரு. ஸோ எங்கேருந்து ஒரு நியாயம் கிடைக்கும்? எவ்வளோ பெரிய ஜாம்பவானுங்கள்லாம் இருந்த ஒரு இடம் இன்றைக்கி வந்து செயல்பாடு பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். ஸோ இந்த தகவலை உங்ககிட்ட சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன். இது சரியான நேரத்தில் பதிவு பண்ணியிருக்கேன். சிம்புவோட மேட்டரும் வந்து நேரடியாக நம்ம மைக்கேல் ராயப்பன் சாருக்கும் அவருக்கும் இருக்க பிரச்சனை. நேராக உட்காந்து பேசினா சாலை வரமே பிரச்சனை. ஹைகோர்ட்டில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இவங்க இது மாதிரி கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாதுன்றான் இந்திய சட்டம். இந்திய சட்டத்தில் எதுவாக இருந்தாலும் சட்ட ரீதியாக அணுகணுமே தவிர இது மாதிரி பண்ணக்கூடாதுன்றது தான் என்னுடைய ஒரு விவாதங்க. ஏதாவது கேள்வி இருக்கா? நன்றி. எஸ்பிபிக்கு செலவு வச்சதுக்காக ஏன் ஒருத்தரை தூக்குனீங்கன்னு அவசியம் நீங்கள் கேட்கணும். நன்றி, வணக்கம். சொல்கிறேன் தப்பாக ஒன்று நினச்சிக்க, இந்த தண்ணி ஊட்டுறது, கடைக்கு போகிறது, ஆன்டி ஆயாக சோசியல் சர்வீஸ் சேர்த்து அதெல்லாம் விட்டுட்டு சோத்துக்கு வேலைக்கு போகலாம்ல. Mattress valagum freedom offer, get 40% offer on all Grassberry mattress products. 10 rupayil ultimate power liquid detergent, pala pala salavaikku ultimate power liquid detergent.